ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள். நான் நீட்டை எதிர்க்கிறேன். நீட் விளக்கு நம் இலக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், அரசு ஊழியர், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை 4% உயர்த்தி ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் 6 மாதங்கள் கழித்து அகவிலைப்படி, அதாவது ஒன்றிய அரசு அறிவித்த பிறகு 6 மாதங்கள் கழித்து அகவிலைப்படி கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து நாங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்தி, ஒன்றிய அரசு எப்பொழுதெல்லாம் அகவிலைப்படி அறிவிக்கிறதோ அப்பொழுதே தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதை கனிவோடு பரிசீலித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், ஆசிரியர் அரசு ஊழியர்களின் பால் அளவில்லாத பற்று கொண்ட முதல்வர், கடந்த முறை அகவிலைப்படி உயர்த்தும் போதே ஒரு ஆணையை தெளிவாக பிறப்பித்திருந்தார். அடுத்த அகவிலைப்படி உயர்வு என்பது ஒன்றிய அரசு எந்த தேதியில் அகவிலைப்படியை உயர்த்துகிறதோ, எந்த சதவீதத்தில் உயர்த்துகிறதோ, அதே அடிப்படையில் உயர்த்தப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை அளித்திருந்தார். அந்த உறுதிமொழியை இன்றைக்கு அவர் காப்பாற்றி நிறைவேற்றியிருக்கிறார். அதாவது கடந்த 18/10/2023 ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அகவிலைப்படி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கோ நாளையோ இந்த அறிவிப்பு வரும் என்று நினைத்திருந்த சூழலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த அகவிலைப்படி உயர்வின் போது என்ன சொன்னாரோ அதை செய்திருக்கிறார். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்பது போல கடந்த முறை சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். 4% அகவிலைப்படி உயர்வை ஒன்றிய அரசு போலவே அறிவித்திருக்கிறார். அதுவும் 1/7/2023 முன்தேதியிட்டு அறிவிக்கிறார். இது ஒட்டுமொத்த அரசு ஊழியர், ஆசிரியர், ஓய்வூதியதாரர் குடும்பங்களில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 16 லட்சம் பேர் இதில் பயனடைய இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் குடும்பங்கள் சார்பாகவும் எங்களது கோடானு கோடி நன்றியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம்.